கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுவின் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோ அவர் நம்மளை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை தருகிறார். இரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளை அவர் ஆராய்ந்து அறிந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அநேக குடும்பத்திலே மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுப்பார்கள். ஞானஸ்தானம் எடுத்தால்தான் திருமணம் முடிக்க முடியும் என்று ஞானஸ்தானம் எடுப்பார்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுக்கும்போது சரீரத்தில் வியாதி வரும். சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக மறுபடியும் பழைய பாவம் செய்யும்போது பலவீனம் காணப்படும். அநேக குடும்பத்திலே என் தேவன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் தரவில்லை என்று அநேக தங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த நேரமும் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் மறுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்து போகிற அநேக காரியங்கள் உண்டு. பாவத்தை விட்டும் அக்கிரமத்தை விட்டும் நாம் வெளியில் வராமல் தீமையான காரியங்களை துன்மார்க்கமான காரியங்களை நாம் விட்டு விலகி நம்மை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளாமல் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று இன்றும் கூட அநேக குடும்பத்திலே யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக குடும்பத்திலே வேதம் வாசிக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் உள்ள தீமையான காரியங்களுக்கு அநேக நேரங்களை செலவழித்து கொண்டே இருக்கிறார்கள். இரட்சிக்கப்பட்ட அந்த முதல் அனுபவம், ஞானஸ்தானம் எடுத்த அந்த முதல் அனுபவம், அந்த நேரத்திலே நான் டெய்லி இவ்வளவு நேரம் வேதம் வாசிப்பேன், டெய்லி இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், தேசத்துக்காக இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், எங்களுடைய போதகர்களுக்காக இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன் என்று அநேக தீர்மானங்கள் இந்த லாக்டவுனில் தன் ஜீவனுக்காக திறப்பில் நின்ற அநேக குடும்பங்கள் உண்டு. ஆனால் உலகத்துக்குள்ளே போகும்போது மறுபடியும் துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறார்கள். எல்லா காரியமும் செய்து முடித்துவிட்டு இரவு நேரத்திலே நம்மை நாம் நிதானித்து நம்முடைய குறைகள் குற்றங்களை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்காமல் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நம்முடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் அவருடைய பாதப்படியிலே அர்ப்பணித்து என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று தன்னை அர்ப்பணிக்காமல் நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போக ரொம்ப கஷ்டப்படும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்றால் ஏன் எதற்கு நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு என்னோட வாழ்க்கையிலே குடும்பம் பிரிந்திருக்கு, என்னோட மகனுக்கு வேலை இல்லை, என்னோட கடன் பிரச்சனை மாறவில்லை, என்னோட சரீரத்தில் வியாதி, கற்பத்தின் கனிக்காக எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் 100% கீழ்படுகிறோமா? நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் நீதிபரர், தம்முடைய கிருபையினாலே நம்மை மீட்டெடுத்தவர், நமக்காக ஜீவனை தந்தவர், நாள்தோறும் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று நாம் நம்மை குறித்து இந்த இரவு நேரத்திலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டால் உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும். தானியேல் ஜெபம் பண்ணும்போது 21 நாள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பரிசுத்தம் காணப்படுகிறது, நமக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த விசுவாசம் காணப்படுகிறது, அந்த வைராக்கியம் காணப்படுகிறது. தேவனோடு நெருங்கி வாழ்கிறோமா? நோவா தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தார். தானியேல்
தேசத்துக்காக திறப்பில் நின்றார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார். தாவீதினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தி இருந்தது. யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறாரா? அநேக குடும்பத்திலே வேதனையோடு கண்ணீரோடு அநேக குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய தேவன் விடுதலை பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பாவ பழக்க வழக்கம் இருக்கிறதோ அந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள், ஒரு தீர்மானம் எடுங்கள், தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். என்னால் அந்த பாவத்திலிருந்து வெளியில் வர முடியல, எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை செய்ய அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறோமா? அநேக குடும்பத்திலே பாவம் செய்துவிட்டு செய்துவிட்டு என்னை மன்னியும் என்னை மன்னியும் என்னை மன்னியும் என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள், கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். வேதனையோடு சில குடும்பம் இருக்கிறது. பொய் பேச மாட்டேன் என்ற தீர்மானம் எடுங்கள். கடன் வாங்க மாட்டேன் என்ற தீர்மானம் எடுங்கள். நான் துன்மார்க்கமாக வாழ மாட்டேன் என்ற தீர்மானம் எடுங்கள். என்னோட கண்ணு தவறாக இருக்காது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கள். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நான் யாரையும் தேவையில்லாமல் யோசிக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அநேக குடும்பத்தில் கடனுங்கிற ஒரு பொல்லாத ஆவி ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்கிறது. கடனிலிருந்து வெளியில் வர தெரியவில்லை. நான் கடன் வாங்க மாட்டேன் என்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். ஹலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீதி காணப்படுகிறதா? சற்று நாம் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளே ஐக்கியம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இல்லை, ஆலயத்துக்குள்ளே ஐக்கியம் இல்லை, மாமியார் மருமகளுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இல்லாமல் இருக்கும்போது தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமானாக வாழ்ந்தால் இந்த நாளிலே இந்த இரவு பொழுதிலே நாம் எதையெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அந்த எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் தர அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? நம்மளுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக கேளுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலே உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துக் கொண்டாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தன நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதபடியிலே சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதபடியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. உமக்கு விரோதமான செய்த பாவங்களை மன்னிங்க. இந்த இரவு நேரத்திலே உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துக் கொண்டாங்களோ அவங்களுடைய எல்லா ஜபத்தையும் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அவங்கள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீங்கள் மன்னிக்க வேண்டும். அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க, அவங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க. அந்த வீட்டுக்கு விரோதமான தேவையில்லாத எல்லா அந்தகார கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எரிக்கப்பட்டும், எல்லா பொல்லாத கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிக்கப்பட்டும். சில குடும்பத்துக்களே கடனுங்கிற அந்த பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்பட்டும். சில குடும்பத்திலே கவலை கொண்டிருந்த பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிக்கப்பட்டும். சில குடும்பத்துக்களே தீய ஆவிகள் தேவையில்லாத போராடிய பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்பட்டும். சில வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் பொல்லாத அசுத்தங்களை கொண்டிருந்த பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிக்கப்பட்டும். ஷீ கா பௌது பே கே து நாமா கா து ரபாலா லீபா கா பது ரீபா கரபது. ஒரு குடும்பத்தில் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ இந்த நாளிலே என் தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்தில் விடுதலை உண்டாட்டும். ரீபா கா பௌ ஷாலா பா தூ ரீபா கா தூ ரபாலா லா து கேபே தே நே மா கா பௌ ஷாலா பவு தூ ரீபா கரபது லா ஹா சே பி ஹோலா ஷாலா பவு தூ ரீபா கரபது லீபா கா பது நீ ரீபா கரபது. ஒரு குடும்பத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் துன்மார்க்கமாக வாழ்ந்த உண்மைதான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த நாளிலே இந்த இரவு நேரத்திலே நான் மனம் திரும்ப ஆசைப்படுகிறேன் என்று தங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே என் தேவன் உங்களை பாவத்தை மன்னிக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய எல்லா பாவத்தையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களுக்கு விடுதலை தர அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ரீ கபு ஷாலா பாபா துரி ரிபா கரபது ரீபா கபா துனி ரீபா கரபது லா துனி மா கரபு ஷாலா பாபா துரி ரிபே கேரிபதுனா. மகளே உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். ரீபா கபு ஷாலா பாதுனி ரீபா கரபதுனா லபோ துனி ரீபா
கரபது லீபா கரபது நீ ரீபா கரபது ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே என்னுடைய பாதபடியில் நீ காத்திரு, உனக்கு நான் விடுதலை தருவேன். லீபா கபா ஷாக்கா தூரி ரீபா கரபது உன் குடும்பத்துல எல்லா தேவையும் நான் சந்திப்பேன், உன் குடும்பத்துல எல்லா பிரச்சனைக்கும் நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன் என்று உனக்கு வாக்கு தத்துவம் செய்கிறார். ரீபா கபா ஷாக்கா தூராபா கரபது ரீபா கரபது லிமாலா கரா ஷேகே தூரி ரீபா கரபது ஒரு குடும்பத்திலே வெளிநாடுகளிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், என் குடும்பத்துள்ள கடன் பிரச்சனைக்காக நான் வெளிநாடு வந்தேனே, என் குடும்பத்துல இன்னும் பிரச்சனை தீரவில்லையே. லீகா லாசே கேதுனி ரிவா கரபது லபாதுனி ரிவா கரபதுனா வந்த இடத்துல நான் மாட்டிக்கொண்டேனே, இன்னும் என் சொந்த தேசத்துக்கு போக முடியல என்று ஒரு குடும்பத்திலே தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லீகா சேகே தூரி ஷகதரபது ரிவா கரபது இந்த வருஷம் மகளே உன் சொந்த தேசத்துக்கு நீ மறுபடியும் புறப்படுவாய். ரீபா காஷாலா துனிமா கரபது எல்லா உபத்திரங்களெல்லாம் நான் உனக்கு மாற்றுவேன். ரீகா சேகே தூரி ஷகரபது ரிவா கரபது ஒரு குடும்பம் ஆஸ்பத்திரியிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லீகே சேகே தூரி ஷகா ரபது லபா கபதுவே கே துனி ரிவா கரபது லாக்கா சேகே துனி ரிவா கரபது நான் ஒரு தனிமையான நிலைமையில காணப்படுகிறேனே, எனக்காக யாரா ஜெபிப்பார்கள் என்று இந்த நேரத்திலே மகனே நீ அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாய், மகளே நீ அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்காகத்தான் ரீகா லாஷா கதூரா ரபது அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து நீ வெளியே நல்லபடியா வெளியே வருவாய். லீகா சேகே தூரி ரிபா கரபது லபா கபது ரிபே கே துனா லீமா கா சேகே தூரி ஷகா ரபது லபா கபது ரிபா கரபதுனா லீமா கா சேகே தூரி ரிபா கரபது அநேக குடும்பத்திலே திருமண காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். லீகா சேகே துரி ஷகதரபது ரிபா கரபது என் தேவன் அநேக திருமணங்களை என் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ரீகா ஷகா தூரி ரிபா கரபது அப்பா கற்பத்தின் கணிக்கா ஸ்தோத்திரம் ராஜா. லீ ஷகதரபது ரிபா கரபது தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே இரக்கம் பெறுவார்கள், அந்த குடும்பத்திலே கற்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு தத்துவம் செய்கிறார். ரீகே சேகே தூரி ஷகா தூரி ரிபா கரபது லபா கபது அநேக குடும்பத்திலே பிரிவினை காணப்படுகிறது, அந்த பிரிவினை கொண்ட எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எரிக்கப்படட்டும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் எரிக்கப்படட்டும். குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எரிக்கப்படட்டும். ஷகாதரபா கரபது ரிபே கேதுனா ரிபா கரபது எல்லா சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி இயேசு கிறிஸ்து நாமத்தில் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இறங்கி வரட்டும். ரீகா ஷகாதரா கரபது ரிபா கரபது இரவு நேரத்திலே என்னோட வாழ்க்கை தனிமையாக காணப்படுகிறது என்று ஒரு குடும்பத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். லீகா லாக்கா தூனி மாக்கா பூ ஷகதரபது ரீபா கரபது உன் குடும்பத்தில் உபத்திரம் மாறும். ரீபா கபா தூனி ரீபா கரபது என் வாழ்க்கை தனிமையாக இருக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னோட குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் நான் மாற்றுவேன் என்று அவர் வாக்கு தத்துவம் செய்கிறார். ரீகா ஷேகே தூ ரீபா கபா தராபாலா லா தூனி மா கபா தூரி ரீபா கரபது அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தாங்க ராஜா. அப்பா அந்த நாளில் யாரெல்லாம் வெளியில் முதியோர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லீகா ஷாக்கா தூக்கா போது கேதுனா என் குடும்பத்தை குறித்து எனக்கு பாரம் அழுத்தி கொண்டிருக்கிறது, என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வராதா என்று இந்த நேரத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு என் தேவன் பதில் செய்வேன் என்று அவர் வாக்கு தத்தம் செய்கிறார். ரீகா ஷாக்கா தூக்கா போது ரிபா கரபது லாக்கா ஷேகே தூனிமா கரபது நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி. இரவு நேரத்தில் சரீரத்தில் எல்லா பலனத்தையெல்லாம் நீக்கி நீங்க சுகமான அப்பா இன்பமான நித்திரை தாங்க ராஜா. அதிகால வேளையிலே உம்முடைய பாதபடியில காத்திருந்து உண்மை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுத்தாலும் அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியிலே சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களுக்கும் ஸ்தோத்திரம் நன்றி. உம்முடைய பாதபடியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தினால் வேலி அடைபட்டும் ஒவ்வொரு வீடு முழுவதும் தேவனுடைய அக்னினால் மூடப்பட்டு ராஜா. விசேஷமாக இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியாக நீங்கள் எங்களோட தங்கியிருங்க. விசேஷமாக எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்டும் தேவ தூதர்கள் அப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டு ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி பரலோ சொப்பனங்கள் பரலோ தரிசனங்கள் தாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க. உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவிலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவிலே சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம்
உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.